சேனலில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி கஞ்சிங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது, உடம்பு வந்து குண்டாக இருந்து இலைக்கணுனால இதை சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோங்க கடையில் வாங்கியிருக்கேன். அதிலிருந்து 1 கப் அளவு தாங்க நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 1 கப் அளவு எடுத்துக்கலாங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் வறுக்கிறது பிடிக்கல அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாலே கூட ஊற வச்சுக்கோங்க. இது வந்து கையில் இதை வந்து எடுத்து பார்க்கும்போது கையில் வந்து சூடு பிடிக்க முடிஞ்ச அளவு இருந்தால் போதுங்க, ரொம்ப வறுக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. இந்த அரிசி உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இதை கஞ்சி வச்சு குடிக்கலாம், உப்புமாவை செஞ்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. நான் வந்து கஞ்சி தாங்க வைக்கிறேன் இன்றைக்கி. பாருங்கள் நல்லா வறுந்துடுத்து. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கிளறி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆறிடுங்க. இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம பொடிசாக பவுட்ரு மாதிரி பண்ண தேவையில்லைங்க. ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துட்டால் போதுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நான் இதுலேயே வந்து 1/2 கப்பு இப்போ உடச்சி எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1/2 கப்பு அரிசி தாங்க எடுக்கிறேன் கஞ்சிக்கு. அந்த 1/2 கப்புக்கு 1/3 கப் தண்ணி வச்சா போதுங்க. கூட வந்து 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணுதுங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேங்க அதுலேயே. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கல அப்படின்னாக்கா சேர்க்க தேவையில்லைங்க, வெறுமனே கஞ்சியாக வச்சு கூட குடிங்க. 1 டீஸ்பூன் சீரகங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து 1 5 விசில் விட்டால் போதுங்க. இந்த மாதிரி வந்து வந்துடுத்துங்க. இதில் நான் தண்ணி விடலைங்க, ஏன்னா தண்ணி தேவையான அளவு அதிலே விட்டுட்டேன்றதுனால நான் தண்ணி விடல, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து 1 பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் அது தண்ணியாகவே இருக்குது, அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு சப்போஸ் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து அதுக்கப்புறம் கஞ்சி குடிச்சிக்கோங்க. நான் ரொம்ப குழைய விடலைங்க, இந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரொம்ப குழைய வேணும்னால குழைய விட்டுக்குங்க. பாருங்கள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.